இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியாக திருக்கோயிலூரில் இருக்கோங்க. திருக்கோயிலூரில் அவுட்டர் ரோடு திரும்பி நிற்கிறேன். இப்போ தான் மாப்பிள்ளை எழுப்பிட்டுருக்கேன், மூஞ்சி கழுவிட்டுருக்கான். நைட்டு 2 மணி ஆகுதுங்க. இன்னும் ஒரு 50 இல்லைன்னா 60 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பன் ரொட்டி அவ்வளோதான். பன் ரொட்டி வந்துட்டோங்க. பன் ரொட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக எவ்வளோ 3:30? 4 மணி ஆகிடுச்சா? இப்போ தான் எழுந்திரிச்சேன். டீ கடை இந்த 4 மணிக்கு ஓப்பன் ஆகிட்டுருந்துச்சு. டீ கடை பின்னாடி இருக்கு பாருங்கள், அங்கே தான் டீ குடிக்க போகிறோம். வண்டி வரமாக நிப்பாட்டிருக்கோம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, கை சுழு பிடிச்சிக்கிச்சுன்னு. இது எவ்வளோ பெரிய பத்து போட்டிருக்கோம் பாருங்க. மாப்பிள்ளை பாவம், அந்த கையை தூக்க முடியல மாப்பிள்ளையால். ரொம்பவும் சிரமப்பட்டுருக்காரு. இப்போ ஏன் மாப்பிள்ளை வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை தனியாக விட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே மாப்பிள்ளைக்கும் எந்த வேலையும் கிடையாது. இங்கே லோடு ஏற்றினாலும் ஆளுங்களே பாய் போட்டு கயிறு கட்டுருவாங்க. இருந்தாலும் இல்லை மாப்பிள்ள, நான் வரேன், நீ தனியாக போய் என்ன கஷ்டப்படுவ அப்படின்றதுக்காண்டி மாப்பிள்ளை வந்துட்டான். வாங்க, சரி என்ன பண்ணுறது. மாப்பிள்ளைக்கு இந்த கால் திசி, இந்த கை ரொம்ப, இந்த கை ரொம்ப அவனுக்கு மாப்பிள்ளைக்கு வழியாக இருக்குது. சரி ஓகே, வாங்க நம்ம டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம ஆஃபீஸ் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான். நம்ம போய் காலையிலே போய் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பன் ரோட்டில் தாங்க இருக்கோம். பன் ரோட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்கிட்ட இருக்கோம். காலையிலே சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா 8 மணி 9 மணி ஆகுன்றாங்க. பார்ப்போம், நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுங்களா? நீங்கள் அங்கே டீ குடிக்கக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ சரியாக வந்து 8 மணி ஆகுது. காலையில் நாங்கள் 5 4 மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம். 4:30க்கெல்லாம் வந்துடுச்சுங்க. வாங்க ரெஸ்ட் எடுப்போம், என்ன பண்ணுறது, அவ்வளோதான். நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். லோடு ஏற்ற போக போகிறோம். லோடு ஏற்றுறது முன்னாடி எம்டி வெயிட் போடுவோம் பார்த்தீங்களா. அந்த எம்டி வெயிட் போட தான் வந்திருக்கோம். வேமண்டில் எம்டி வெயிட் போட்டுக்கிட்டு நாம் அந்த கம்பெனி பக்கமாக தான் சொல்லியிருக்காரு அந்த அட்ரஸ்ஸு. வாங்க பார்க்கலாம் எங்கே ஏற்றுறதுன்ட்டு. அதே மாதிரி முந்திரி போட்டு தான் ஏற்ற போகிறோம் நம்ம. அப்படி இறங்கிட்டா வாங்க வெயிட் போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். அந்த வண்டியில் லோடு போகுது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நம்ம வண்டியில் ஏற்ற போகிறாங்க. பிளாஸ்டிக் மூட்டையில் ஏற்றுவோம். அடர் உளுந்துருச்சு 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 உளுந்துருச்சு. இங்கே கடுக்கு பார்த்தீங்களா, அந்த முந்திரி வேஸ்ட்டு, இதுதான் ஏற்றிட்டு போக போகிறோம் உத்தரகாண்டுக்கு. மில்லில் தான் ஏற்றணும். இப்போ இந்த மில்லுக்கு ஏற்ற வந்தோம். இந்த மில்லில் 2 மணிக்கு இருக்கிறதுனால பக்கத்து மில்லில் ஏற்றுறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க. அவர் நம்ம பண்ணால் போகிறாரு பார்த்தீங்களா, அவர் டிரைவர் கம்பெனி, அதாவது ஆஃபீஸ் வண்டி டிரைவர். அவர் நம்மளுக்கு பமாலியாக வந்திருக்காரு. மாப்பிள்ளை வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். வா 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 மாப்பிள்ள. இந்த வழியும் ரொம்ப சின்னஸு. இந்த இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பெனி தான் ஏற்ற போகிறோம். நம்ம வண்டியை பார்த்தோம்னா சைக்கிள் நவுத்துற மாதிரி அங்கேயும் முன்னாடியும் பின்னாடி நவுத்து சொல்லிட்டு இருக்காங்க. வண்டி விடுறதுக்கு இடமே இல்லை பாருங்க. எப்படி போகுது பாருங்க, காட்டுக்குள்ளேருந்து வர்ற மாதிரி சுத்தமாக இந்த பக்கம் தெரியவே இல்லை. மாப்பிள்ளை தோராயமாக விட்டுட்டுருக்கான். போகலாம் மாப்பிள்ள, போகலாம் மாப்பிள, அப்படியே நேராக போ வா. லெஃப்ட் லைட்டால் இடம் இருக்கு வா. மதியம் 3 மணி ஆகுதுங்க. இன்னும் இது வரைக்கும் லோடு ஏற்றலை. அதான் சமைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா முந்திரி காட்டுக்குள்ளே போயிட்டு நான் நிழலில் உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கடியில் உட்காரத்தை கிளம்பிட்டான். இப்போ சமைச்சிட்ருக்கேன். பசி வேறு ஒரு பக்கம் எடுக்காது. டீ கடை கூட இல்லை. டீ கடைக்கு போனாலும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போக மாட்டாங்க உள்ளேருந்து. முன்னாடி போகுது பார்த்தீங்களா வண்டி. இப்போ தாங்க அந்த வண்டியை லோடு ஏற்றிட்டு வெளியே போகுது. இன்னும் நம்ம வண்டி எத்தனை மணிக்கு ஏற்றுவாங்களோ தெரியல. அது இல்லாமல் இந்த வண்டி வேறு இருக்குது, முன்னாடி நிற்கிற வண்டி.
ஐயோ ஐயோ, நீ படுக்க போட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. இங்கே இந்த முந்திரி காட்டிலே படுக்கணுமா என்னன்னு தெரியல. நம்ம இன்றைக்கி பயங்கரமான வெயிட் இருக்க மாட்டேங்குது வண்டி. அப்படி கிணறுது அப்படி அப்படி விட்டுறாளே. மாப்பிள, நான் நினச்சது போலவே மழை வச்சு பொழக்க போகுது. இன்னைக்கு லோடு என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ஏற்றாமல் நிப்பாட்டிட்டாங்களே. மழை இடி இடிக்குதுங்க அப்படியே, தெரியுதுங்களா? நான் நினச்சது மாதிரி நேற்று பயங்கரமாக பொழந்துருக்கு மழை. இந்த பக்கம்லாம் நைட்டுக்கும் பொழக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முந்திரி காட்டில் தான் நம்ம இன்னைக்கு நைட்டு. ஆமாம், ஏற்கனவே நாங்கள் வந்து படுத்துருக்கோம். ஏற்கனவே படுத்துருக்கியா? அனுபவம் இருக்குது உனக்கு இங்கே. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து நிற்கிறது. இப்போ சாப்பாட்டுக்கு சாப்பாடு செஞ்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்க தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு போய் பிடிச்சிட்டு வந்தால் சரி. மோட்டர் போட்டோட்டோ மோட்டர் இங்கே வருதா? தண்ணி வருதா? இதுலேயே வருது, பிடிச்சிக்கலாம். சரிங்க நண்பர்களே, இன்றைக்கி பொழுது இங்கே முடிஞ்சிருச்சு பன் ரோட்டிலே. ஓகே, அப்போ பயங்கரமாக இடிக்குதுரா. சரி நண்பர்களே, பார்த்து சேஃபாக டிரைவ் பண்ணுங்க மழை காலத்திலலாம், சரிங்களா? இப்போ காலையில் அடுத்த நாள் காலையிலங்க இப்போ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லோடு இல்லைன்ட்டாங்க. சரி, அதனால் வேறு கம்பெனிக்கு போகிறதுக்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வண்டி திருப்பிக்கிட்டு இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணுமா, போவோம். எப்படியெல்லாம் அலைய விட்றாங்க பாருங்க. நைட்டே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நைட் என்னடான்னா எல்லாம் குறுக்கால் குறுக்கால் வண்டியை நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் எங்கள் திருப்பறதுக்கும் வழி இல்லை, இங்கேயும் வண்டி நின்றுக்கிட்டு இருந்தது இந்த இடத்துல. இப்போ தான் காலையில் தான் போயிருக்கு. வண்டி போன அடையாளம் பாருங்கள். இப்போ இங்கே திருப்பிக்கிட்டு அந்த பிக்கப் வண்டி வேறு எடுக்க சொல்லணும். இல்லைன்னா வண்டி நின்றுச்சுன்னு வைங்களேன், அந்த கடைசி வரைக்கும் ரிவர்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் மாட்டிக்குவோம். அதனால் இங்கேயே திருப்பிக்கிட்டு போகலான்ட்டு. அடுத்த கம்பெனிக்கு போயும் இதே லோடு தான். இந்த முந்திரி வேஸ்ட்டு வருது இல்லைங்களா, அதுதான் அடுத்த கம்பெனிக்கு போய் அது தான் ஏற்ற போகிறோம். இங்கே நேற்றே ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா ஆயிருந்திருக்கோம். சரி, நமக்கு முன்னாடி ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருந்தது, அது வேறு கம்பெனிக்கு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அதே கம்பெனிக்கு. ஆமாம், நாங்கள் வந்த கம்பெனிக்கு, அதனால தான் ஏற்ற முடியல. ஏ, விட்டு கட் பண்ணிக்க, திருப்பிக்க. வட்டுவா வட்டுவா வட்டுவா. வட்டுவா 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 வட்டுவா. ஃபுல்லாக மாற்றியா வா, ரைட்லேயே வா. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டு வா. போதுவா. இந்த கம்பெனி தான் வந்தது. ஆனால் நேற்று வந்த வண்டி இன்னுமே பாதி லோடில் நிற்கிது. நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க இன்றைக்கி கூட இங்கே நின்னோம்னா. அந்த கம்பெனியில் எப்படி இருக்குது தெரியலையே, வண்டி எதுவும் இருக்குதாம்மா? சொல்ல சேர வாங்குறாரு, போனால் தான் தெரியும். அவ்வளோ ரெண்டாவது வருதா ஒத்தையா வருதா பாரு. நீட்டு வாக்கில் போட்டு நம்ம இடத்துல செட் ஆகாது. அவனுக்கு நேக்கு இருக்கும், நேக் போ பார்த்து அழுத்துவாங்க. அவங்க முந்திரி
உடைய மாட்டேங்குது கோயில் எல்லாம் கஷ்டப்பட்டு அரைச்சி அரைச்சி ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. மிஷின் வேறு ரிப்பேர் ஆகி போச்சுங்க. அப்படியே வர கோபத்துக்கு என்னதான் பண்ணுறது, சரி அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி எல்லாம் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு. எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் இருக்குங்க ஃபுல்லாக. இது எத்தனை மணிக்கு ரெடியாகி வந்து திருப்பி அரைச்சி ஏற்றி இன்னொரு கால் வச்சு வண்டி ஏற்ற வேண்டியது இருக்குங்க. எப்படி மாப்பிள்ள டாடா சிங்கம் அவ்வளோ லென்த் தான் இருக்கு, எப்படி இருந்து போவாங்க? புரியல என்னமா நம்ம லாரிலேருந்து மிஷின் இப்பா இதில் தெரியவே மாட்டேங்குது, இன்னும் லென்த் இருக்க மாட்டேங்குது. இப்போ இருக்கிற ஒன்று ரெண்டு மூட்டைங்களே ஸ்டாக் இருக்கிறதுலாம் ஏற்றிட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. மிஷின் வந்ததுக்கப்புறம் தான் மீதி அரைப்பாங்க. இதிலிருந்து அரைச்சி எடுக்கக்கூடிய எண்ணெயை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியலிங்க எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இப்போ வந்து அரைச்சி எடுத்த வேஸ்ட்டு, இதுலேருந்து எண்ணெய் எடுத்தாச்சு. இன்னொரு கொஞ்சம் தான் ஏற்ற வேண்டியிருந்துச்சு, கரெக்டாக மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சுங்க. என்ன பண்ண பார்க்கலாம், எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போய் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தான் மீதி அரைச்சி ஏற்றுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நாளைக்கு பார்ப்போம் காலையிலேருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே பாய்.